ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரெஹடிக்கா ஆசை. நெக்ஸ்ட் வீக் ப்ரொமோ பார்க்கலாம். அண்ணாமலை சூப்பராக குணமாயிட்டு வர்றாங்க. அதுக்கு காரணம் நம்ம மீனா தான். அப்படியே ஒரு தாயை போல் அவருக்கு பார்த்து பார்த்து செய்கிறாங்க. அதில் அவங்க உடம்பும் சரி மனசும் சரி நல்லபடியாக குணமாயிடுறாரு. அடுத்து வந்து முத்துவை கூப்பிட்றாங்க. அண்ணாமலை, எதுக்குப்பா என்னை கூப்பிட்டீங்க அப்படின்னு கேட்குறாங்க. கையில் கொஞ்சம் பணத்தை கொடுக்குறாரு. எதுக்குப்பா இந்த பணம் அப்படின்னு முத்து கேட்குறாங்க. இப்போ நான் நல்லா குணமாயிட்டு வந்துட்டேன்டா, இதுக்கு காரணம் உன் பொண்டாட்டி மீனாதாப்பா, அவளுக்குன்னு நம்ம எதுவுமே செய்யலை. நீ இப்போ என்ன பண்ணுற, தீபாவளி வேற வருது, இந்த காசை கொண்டுட்டு போய் அவளுக்கு நல்லா பிடிச்ச புடவை வாங்கி கொடு அப்படின்னு சொல்லி காசை கொடுக்கறாரு. என்ன பண்றது, அப்பா சொல்லிட்டாரே, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லையா, சரின்னு சொல்லிட்டு மீனா வா வெளியில போறோம் அப்படின்னு கூப்பிடுறாரு. என்ன வெளியில வா, ஆமா வர்றியா இல்லையா அப்படின்னு சொன்னேன், டக்கு டக்குன்னு இருங்க நான் புடவை மாத்திட்டு வரேன்னு சொல்லிட்டு புடவைய புது நல்ல புடவையா கட்டிக்கிட்டு வெளியில கிளம்பி வர்றாங்க. கடைக்கு போறோம்னு சொல்லிட்டு வெளியில போயிட்டு இந்தா காசு இருக்கு, போயிட்டு ஏதாவது புடவை பிடிச்சாதான் வாங்கிக்க, நான் கிளம்புறேன் அப்படிங்கிறாரு. ஜவுளி கடை முன்னாடி நிப்பாட்டிட்டு அவர் பாட்டுக்கு கிளம்புறாரு. மீனா உடனே கேக்குறாங்க, என்ன நீங்க பாட்டுக்கு வந்தீங்க, கூட்டியாந்து விட்டுட்டு காசை கொடுத்துட்டு புடவை வாங்கிக்கன்னு சொல்றீங்க, எதுக்கு அப்படின்னு மீனா கேட்குறாங்க. அப்பா தான் உனக்கு புடவை வாங்கி கொடுக்க சொன்னார், நீ உடனே நான் தான் உனக்கு வாங்கி கொடுக்க வந்தேன்னு கனவுல மிதந்துடாத அப்படிங்கிறாங்க முத்து. உடனே நம்ம மீனா, இப்போதான் பயங்கரமான ஆளாக மாறி வந்துட்டாங்கல்ல, முன்ன இருந்த மீனா வேற இப்போ வேற மீனாவா, உடனே ஃபோன் எடுக்கிறாங்க. என்ன ஃபோன் எடுக்கிற, ஆமாம் நான் மாமாவுக்கு ஃபோன் பண்ணி நீங்களையும் புடவை எடுத்துக்க சொன்னீங்களா மாமா அப்படின்னு கேட்குறேன், நீங்கள் என்னை விட்டுட்டு போறீங்கிறத சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே ஐயோ நீ சரி வா தாயே, நானே வந்து புடவை எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கடைக்கில் கூட்டிகிட்டு போயிடுறாரு. கடைக்கில் போயிட்டு ஒரு ஓரமாக நின்னுக்கிறாங்க முத்து, நீனே எடுத்துக்க அப்படிங்கிற மாதிரி. மீனா பார்க்குறாங்க, மவனே இரு உன்னை நான் பாரு சும்மா விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குசும்புத்தனத்தை ஆரம்பிக்கிறாங்க. மீனா இருக்கிற புடவை எல்லாத்தையுமே டேபிளில் எடுத்து வச்சிடுறாங்க. அவர்கிட்டே காமிக்கிறாங்க அந்த கடைக்காரங்கிட்ட, இது நல்லா இருக்கா, இந்த புடவை நல்லா இருக்கா அப்படின்னு பேசிட்டு இருக்கீங்களே, இந்த புடவை சூப்பராக இருக்கும் மேடம், நீங்கள் இதை கட்டிங்கன்னா சினிமா ஹீரோயின் மாதிரி இருப்பீங்க அப்படின்னு அவர் கொஞ்சம் காண்ட ஏத்துறாரு அவர் பங்குக்கு. உடனே அங்கே இருக்கிற முத்து, ஏங்கடா நீங்கள் வேற இப்படி உசுப்பேத்துறீங்கன்னு முறைச்சு பார்த்துக்கிட்டு முத்து நிற்கிறாரு. அதுக்கப்புறமா அவர் சவாரிக்கு வேற போகணுமா, அதனால பொறுத்து பார்த்தாரு. அவரால் நிற்க முடியலை. வேக வேகமாக முத்து வந்து, இங்கே பாரு மீனா இன்னமா புடவை நீ ரெடி பண்ணலை, இங்கே பாரு ஏன் இவ்வளவு போட்டு வச்சுருக்க அப்படின்னு சொல்கிறாரு. சொன்ன கையோட ஒவ்வொரு புடவையாக எடுத்து, இந்த புடவை நல்லா இருக்குமே, ஏன் இது எடுத்துக்க, ஏன் இது உனக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி எடுத்து கொடுக்குறாங்க. அவர் மேலில் வச்சு இந்தா பிடிச்சிக்கோ அப்படின்னு மீனாட கொடுக்குறாங்க. மீனா அதை வாங்கிட்டு, இது நல்லா இருக்கா உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு மீனா கேட்குறாங்க. அவர் வாயாலேயே ஆ பிடிச்சிருக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்ல வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்தா எடுத்துக்கோன்னு அவர் கையாலே எடுத்து கொடுக்க வச்சிடுறாங்க மீனா. பாவங்க இந்த முத்து, மீனாவை பாசத்தில் விட்டு கொடுக்கவும் முடியலை, முழுசாக வெறுக்கவும் முடியலை, ரெண்டுக்கும் நடுவில் மாட்டிக்கிட்டு முழிக்கிறாங்க. புடவையை வாங்கிட்டு ரெண்டு பேரும் சந்தோஷமாக வெளியில் வராங்க. இன்னும் என்னென்ன குறும்புகள் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். மீனா வேற லெவல் மீனா, இப்படி தான் நல்லா கலக்குங்க, ஆனால் வீட்டில் நல்லா எதிர்த்து பேசுங்க, அப்போ தான் நீங்கள் நல்லா வாழ முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் பொண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.